நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10x20 சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் எதுவுமே நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலை, சரிங்களா? எல்லாமே நானாக கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். ஸ்டைல் கலெக்ஷன் பற்றி நிறைய பேர் கேட்பீங்க, சரிங்களா? டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைல் கலெக்ஷன் நம்ம டெலிகிராமில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணினாலே போதும், சரிங்களா? டெலிகிராமில் ஃபைல்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோட்டோஷாப் 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7.0 ஃபஸ்ட்டு ஒரு சைஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன சைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10x20, சரிங்களா? வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 20, ஹைட் ஒரு 10, ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 400. எப்போதுமே நான் கொஞ்சம் 400 வச்சு ஒர்க் பண்ணுவேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம், சரிங்களா? ஃப்ளக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவானாலும் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவேன். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். சேவ் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன், பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஃபைலாக நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ளூ கலரில் பேக்ரவுண்டு ஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸில் பார்த்தேன், அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதை நான் வச்சுட்டேன். என்ன பண்ணுறேன், சாலிட் கலர் இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறேன். சாலிட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வைக்க போகிறேன், சரிங்களா? ஒரு நார்மலான ஒரு ப்ளூ இருந்துச்சு, சரிங்களா? அந்த ஃப்ளெக்ஸை கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்டான ஒரு ப்ளூ தான் இருக்குது, சரிங்களா? அதை மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூவை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ளூ ஓகே எனக்கு. கொஞ்சம் இன்னும் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறமா என்ன பண்ண போகிறேன், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னால் ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்ரீனில் அந்த எஃபெக்ட் கொண்டாடுறதுக்கு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றிக்கிறேன். 2500 ஃபுல் சைஸ் வச்சுருக்கேன், சரிங்களா? வச்சுட்டு மேலே ஒப்பாசிட்டி, பிளெண்டிங் மோடு, ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே அந்த எல்லோ கலர் எடுக்கிறேன். ஸோ இந்த எல்லோ எனக்கு, சாரி, அந்த க்ரீன் கலர் எடுக்கிறேன். இந்த க்ரீன் ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ண எனக்கு என்னாச்சு, உள்ளே வந்துடுச்சு. இதை சென்டராக கொண்டு வர கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு மூட்டுள் இருக்கும்போது இந்த இடத்துல மிட் பாயிண்ட் அலைன்மெண்ட், இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் அலைன்மெண்ட், கரெக்டாக சென்டராக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ரொம்ப ஈஸி, சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருக்கனோ அதை அப்படியே இங்கே பண்ணுறேன். இப்போது ஓரளவு எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெருசு பண்ணிட்டேன். கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு பார்டர் ஒன்று வச்சுருக்கேன், சரிங்களா? அந்த பார்டரும் இப்போ நான் வந்து வரைய போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே அடியில் இருக்குது. இந்த ஃப்ளக்ஸை காட்டி காட்டி உங்களுக்கு ஒர்க் பண்ணால் இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும், சரிங்களா? இப்போ அந்த பார்டருக்கு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு நியூ லேயரை நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி, சரிங்களா? ட்ராக் பண்ணிட்டேன். கலர் ரெட் கலர் வேணும். இங்கே ரெட் கலர் நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலர் எடுத்துகிட்டு ஆல்ட்டு டெலிட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இங்கே இருக்க கலர் நம்மளுக்கு இங்கே ஃபில் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த பக்கெட் டூல் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் எடுத்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஃபில் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த பார்டரை க்ரியேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வேறு இந்த பாக்ஸ் வைக்கணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட், இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், சரிங்களா? இப்போ ஒன்று பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கப்பிளோட பிக்சரை நான் உள்ளே கொண்டு வரேன். கப்பிள் பிக்சரை ஆல்ரெடி நான் கட் பண்ணியே வச்சுருக்கேன், சரிங்களா? கப்பிள் பிக்சர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பிக்சரை இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுருக்கிக்கிறேன், சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ இதை என்ன பண்ணுறேன், சென்டருக்கு கொண்டு வர கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். மூட்டுல் இருக்கும்போது இங்கே சென்டர் அலைன்மெண்ட் கரெக்டாக இப்போ எனக்கு சென்டருக்கு வந்துடுச்சு, சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. ஸோ இந்த ஃப்ளக்ஸில் எப்படி வச்சுருக்கனோ அதே போல் நான் வைக்கிறேன், சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே ஒரு சின்ன ஷேடோ வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரஷ் டூல், சரிங்களா? ப்ரஷ்ஷு பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரெஷ் டிப்ஸ் அண்ட் ஷேஃபில் இங்கே இருக்க பாருங்கள் ரவுண்ட்னஸ்ஸு, இதை ஒரு 20 ஆக்குங்க. 20 ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீள்வட்ட ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் மாறிடும். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நியூ லேயரை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் பேக்கில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஷேடோ மாதிரி நம்மளுக்கு அதில் அழகாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இதோட ஒப்பாசிட்டி ஒரு 50 அப்படி இல்லைன்னா ஒரு 60 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கிறேன். பிளெண்டிங் மோடு மல்டிபிள் அப்படிங்கிறதுக்கு மாற்றிடுறேன். இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு அப்படியே கீழே ஒரு ஷேடோ இருக்க மாதிரி
ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த க்ரீனை கூட கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், கேண்டிட் ஷாட் வச்சுருக்கேன் இதில். இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு ஷாட் எடுத்து நான் பேக்ரவுண்டில் வைக்க போகிறேன். இதே சேம் பிக்சர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா வேறு பிக்சர் கூட எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பிக்சர் ஓகே, சரிங்களா. இந்த பிக்சரையும் நான் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன், அப்படியே பேக்ரவுண்டில் கொஞ்சமாக பெருசாக வைக்கிறேன், சரிங்களா. இந்த இடத்துல வச்சுக்கிறேன், கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் வேணால் பெருசு பண்ணிக்கலாம், சரிங்களா. இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். மூட்டுல் இருக்கும்போது மிட் பாயிண்ட் நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இதை கூட இந்த பக்கம் நான் கட்டிக்கலாம், சரிங்களா. இப்போ எரைசர் டூல் எடுக்கிறேன். எவ்வளோ வேணுமோ ப்ரஷ்ஷு அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிவிட்டு அப்படியே அவுட்டில் ஒரு சின்ன எரைஸ், அப்படியே இந்த இடத்துலையும் கீழே ஒரு எரைஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா. ஓகே, சில நேரங்களில் எரைசர் டூலில் ஏதாட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே உங்களுக்கு மேலே ஏதாட்டும் ஆப்ஷன் மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷனை பார்த்துக்குங்க, சரிங்களா. ஓகே, இப்போ இதோட பிளெண்டிங் மோட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லூமினாசிட்டி அப்படின்னு மாற்றுறேன். மாற்றையும் பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும். ஓகே, இப்போது இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நான் சேவ் பண்ணிப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்லைன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்லைன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு இருமணம் இணையும் விழா அப்படிங்கிறது வேணும். இதிலே நிறையா இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் இதே நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா. இதான் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதையே எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன், இருமணம் இணையும் விழா அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இதில் தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வேணாம், சரிங்களா. வேறு அடுத்து என்ன பண்ணுறேன், கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ரவுண்ட்னஸ் இதுமாக வச்சுருக்கேன், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட்டின் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். ஒரு ஹார்ட்டின் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இதை எடுத்துக்கிறேன். இதை இங்கே வச்சுக்கிறேன், பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். அது போக இதிலேருந்து வேறு ஏதாட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். வேறு பார்த்திங்கன்னா இதில் இந்த சிம்பிள், இந்த தாலி கட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சீன் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன், சரிங்களா. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்குக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கப்பலோட பிக்சரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதை கூட கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாம், இது இங்கே இப்படி இருக்கட்டும். ஓகே, எப்படி ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும், ஒரு சைடு ஃபுல்லாக பிக்சர் வந்துடும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சரிங்களா. ஓகே, இப்போ இதில் வேறு எதுவும் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், எனக்கு வேணும்னா போதும். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறேன், வேறு வந்து நான் வந்து இந்த டேட்டு நேம்லாம் ஆட் பண்ண போகிறேன். கப்புள் நேம்லாம் ஆல்ரெடி நான் டைப் அடித்து வச்சுருக்கேன், அந்த நேம்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குங்கும சிமிழ் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு அதை இங்கே வச்சுக்கிறேன். அது போக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கை பார்த்திங்கன்னா கோத்த மாணிக்கு இருக்குது, இதை வந்து நம்ம எங்கே எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா. சுண்டு வரல வந்து கப்புள் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, இந்த சிம்பிள் நான் இங்கே வச்சுக்கிறேன். இதை ஷிஃப்ட் மைனஸ் அப்படிங்கிறத கொடுத்தா லூமினாசிட்டிக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும், சரிங்களா. ஓகே, வேறு பார்த்திங்கன்னா இந்த உயிரில் கலந்த உறவுகளை அப்படின்றதையும் எடுத்து வச்சுக்கிறேன், இதை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அடுத்து வேறு பார்த்திங்கன்னா இந்த டேட் இருக்குது பாருங்கள், டேட்டை தூக்கி இங்கே வச்சுக்கிறேன், இல்லை மேலே கூட வச்சுக்கலாம், இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு கப்புள் நேம் இந்த இடத்துல வச்சுருக்கேன், அதையும் தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். இவ்வளோதான், சரிங்களா. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறது எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ தான் டைம் வந்து ரொம்ப இழுத்துட்டு போகாது, சரிங்களா. அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து தனியாக இருந்து எடுத்து வைக்கிறேன். டைப் அடிக்கிறனாலும் அடிச்சுக்கலாம், சரிங்களா. இந்த கவிதையை இங்கே தூக்கி இங்கே வச்சிடுறேன், அவ்வளோதான். எனக்கு எல்லாமே இதிலேருந்து ஓகே. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாக்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஃப்ளெக்ஸ் ரெடி ஆகிடும், சரிங்களா. ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டைலில் இந்த ஸ்டைல் ஓகே, சரிங்களா. இதோட கலர் கூட என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மெஜெண்டா கலர் நம்ம வந்து வச்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, இந்த கலர் ஓகே. இப்போ திரும்பவும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் வரைய போகிறேன், எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பாக்ஸ் இங்கே தான் தேவை, சரிங்களா. ரெக்டாங்குலர் மார்க்கர் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் கலர் வச்சுட்டேன், சரிங்களா. ஒயிட் கலர் வச்சுட்டு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இங்கே நியூ லேயர் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிட்டுங்க, சரிங்களா. நியூ லேயர் க்ரியேட் பண்ணி நியூ லேயரை டாப்பில் கொண்டு வந்துக்கோங்க, இருக்கிறதுலே டாப்பில். ப்ரஷ்ஷை பாருங்கள், ப்ரஷ் வேறு ப்ரஷ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர்
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டேன். பெயிண்ட் அடிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் டெலிட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி வச்சுக்கிறேன், இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதோட கலர் வந்து இந்த இடத்துல லைட்டாக எல்லோ கலர் நான் வந்து வைக்கிறேன். எல்லோ வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட், அப்படியே ஒரு பெயிண்ட், சரிங்களா. அப்படியே ஒரு ஒரு கிளிக்கில் பண்ணாலும் போதும், சரிங்களா. மேலே கொஞ்சம் ஒயிட் தெரியணும், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லோ கலர் இருக்கணும், சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி எனக்கு இருந்தால் ஓகே, சரிங்களா. இது போதும். இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் நான் வந்து ட்ராப் ஷேடோ மட்டும் ஆட் பண்ணுறேன். ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் இந்த சைஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வச்சிடலாம், சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், பொறுமையாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், இந்தளவுக்கு ஓகே. இப்போ எனக்கு தேவையான பாக்ஸ் வந்து ஒரு 15 பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பாக்ஸ் இதிலே நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 பாக்ஸுக்கு நான் வந்து எடுத்துட்டேன், சரிங்களா. எடுத்துட்டு டாப் அலைன்மெண்ட்டு, கேப் அலைன்மெண்ட். இப்போ இதை கொஞ்சம் இப்படி சுருக்கிக்கிறேன் லைட்டாக. ஓகே, இப்போ இதே போல் 3 செட்டு நான் கீழே வைக்கணும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இதே சைஸில் வேணும், சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இங்கே வந்துடும், சரிங்களா. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தூக்கி வச்சு அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். வந்துருச்சு, இன்னொன்று வேணும், அதனால் இங்கேருந்து மறுபடியும் ட்ராக் பண்ணுறேன். இவ்வளோதான், இப்போவும் இதுக்கு நேரம் தூக்கி நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், கீழே கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான பாக்ஸும் வந்துருச்சு. கீழே ஒரு டெக்ஸ்ட்டு வேணும், சரிங்களா. இதில் என்ன பண்ணுறேன், நாட்டாமை வகையறான் இருக்குது, அதை டைப் படிக்கிறேன், எடுத்துக்கிறேன். டைப்பிங் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா. எல்லாருமே டைப்பிங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எரர் வருது, எரர் வருதுன்னு சொல்லியிருங்க. நம்ம யூடியூப்பில் நம்பர் கொடுத்துருக்கோம், சரிங்களா. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சில நேரங்களில் பேச முடியலாம், நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படி இல்லைனா கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது சில பேர் கூப்பிட மாட்டேங்கிங்க, சரிங்களா. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனால யார் நம்பரு யார் கூப்பிட்றீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட சொன்னால் நீங்கள் திரும்ப கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிடுறேன், சரிங்களா. நேற்று கூட கால் பண்ணுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர், பேசணும்னு சொன்னாங்க, நான் வந்து வீட்டுக்கு வரையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப கால் பண்ணலை, சரிங்களா. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிச்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ டைப் அடிச்சிட்டேன். அதுக்கும் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். டைப்பிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா எழுத்தும் ஒட்டியே இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எழுத்தை மார்க் பண்ணிவிட்டு மேலே இந்த புக்கை கிளிக் பண்ணி கேரக்டர் பேனலில் செக் பண்ணலாம். இந்த இடத்துல ஏவி அப்படின்ற இடத்துல பாருங்கள், 0 கொடுக்கவே நம்மளுக்கு இங்கே சரியாக அறியுது, சரிங்களா. டெக்ஸ்ட்டில் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இங்கே பாருங்கள், சரிங்களா. நிறைய பேருக்கு என்னாங்கன்னா இந்த மாதிரி எழுத்து வந்து ஜேஎம்க்குனா தூ உழலை விழலைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி எழுத்து விழலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கேரக்டர் பேனல் ஓப்பன் பண்ணி இந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே செலெக்ஷனில் இருக்கக்கூடாது. செலக்டில் இருந்தால் இந்த மாதிரி ப்ளூ கலரில் காட்டும். இந்த செலெக்ஷனை எடுத்து விட்டிங்கன்னா உங்கள் எழுத்து சரியாக வந்துடும், சரிங்களா. இப்போ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் டைப் அடிச்சிட்டேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இந்த கலர் எல்லோ கலர் நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு. இதை கூட கொஞ்சம் இன்னும் கீழே இறக்கிக்கலாம், சரிங்களா. கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா. எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இந்தளவுக்கு எனக்கு ஓகே. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 பிக்சர் வைக்கிற மாதிரி நான் பெருசாக வச்சுட்டேன். கவிதையை கூட கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இந்த கை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சின்னது பண்ணி மேலதிக்கி வச்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ளெக்ஸு பக்காவாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒன்றே ஒன்று என்னென்னா, லைட் மட்டும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ லைட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன், பிக்ஸார்ட் லைட், சரிங்களா. இதை என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டால் நம்மளுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைட் எஃபெக்டாக நான் அங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதோடய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த கலர் வச்சுக்கலாம், சரிங்களா. இந்த ப்ளூவில் வச்சுக்கலாம், அப்படின்னா இந்த மெஜெண்டா, இந்த மெஜெண்டா ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, சரிங்களா. இதில் ஒரு லைட் கூட வச்சுக்கலாம், இந்த மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கப்புள் பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த பிஹெச்டி எடுத்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ரெண்டு பிக்சர் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய கப்புள் பிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? பண்ணிக்கிடுங்க, இது ரொம்ப ஃப்ரீ தான். உங்களுக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம லிங்கில் எப்போதுமே கொடுக்குறது இதே ஃபுல் குவாலிட்டியாக தான் கொடுப்போம், சரிங்களா? இதே குவாலிட்டியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.